வாழ்க வளமுடன். பழைய பிரச்சனைக்கு தமிழர்கள் அனைவருமே அன்புடன் அழைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவில் வந்து நம்மளுடைய பழைய பிரச்சனை வந்து பார்த்துட்டு இருக்கோம். அது மாதிரி இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு பதிவை பற்றி பார்க்க போகிறோம் நண்பர்களே. இளநீரில் வந்து ஒரு பொருளை சேர்த்து ஊற வைத்து குடிக்கிறதுனால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்றத அந்த விஷயத்தை வந்து நம்ம வந்து தெள்ளந்தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இளநீர் அப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இளநீரை வெட்டி ஒரு மணி நேரமாவது நான் சொல்கிற பொருளை அதில் போட்டு ஊற வைக்கணும். ஊற வைத்தது பிறகு அந்த பொருளையும் இந்த இளநீரில் இருக்கக்கூடிய வழுக்கையும் தண்ணியும் இது எல்லாம் சேர்த்து சுவைத்து சாப்பிடையில் ஆண்மை பிரச்சனை, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, உடல் சோர்வு, உடலில் இருக்கக்கூடிய எலும்புகள் வலுப்படுத்துவது, உடல் ஆரோக்கியம், இப்போ வந்து சக்கரை நோய், இந்த மாதிரி ப்ரெஷரு, தலை சுற்றுதல், வாந்தி, பித்தம், இத்தனை பிரச்சனையுமே வந்து சரி செய்யக்கூடிய தன்மை இருக்குன்னு. காலையில் எந்திரித்தோன்னே இதை வந்து நம்ம செய்யணும். காலையில் எந்திரித்தோன்னே குளிச்சுட்டு நல்லா குளித்துட்டு பல்லு விளக்கி முகம் கழுவி சுத்தப்படுத்தி அதற்கு பிறகு இதை வந்து நம்ம வந்து ஒரு 6 மணியை போல் இதை வந்து வெட்டி எடுத்து வெயில் வர்றதுக்கு முன்னாடி இதை வந்து செய்து சாப்பிடணும். வெயில் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை வந்து இந்த இளநீரை வெட்டி 6 மணியிலிருந்து ஒரு 7 மணி வரை ஊற வைக்கணும். இல்லைன்னா 5 மணியிலிருந்து 6 மணி வரை ஊற வைத்தால் இதோட நன்மை நிறையா கிடைக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் எதை போடுறேன் அப்படின்னு நல்லா பார்த்துங்க. வெந்தயம், இந்த வெந்தயத்தை வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இதில் போட்டு நல்லா ஊற வைக்கணும். இது வந்து இப்போ ஒரு 5 மணிக்கு இதை ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா 6 மணி வரையினாலும் இந்த வெந்தயம் வந்து ஊறணும் சரிங்களா. ஊறினதுக்கு பிறகு இந்த வெந்தயம், இந்த தண்ணி, இதில் இருக்கிற வழுக்கை எல்லாமே ஒரு பாத்திரத்தில் வந்து மாற்றிங்க. மாற்றி அப்படியே நீங்கள் வந்து காலையில் வெறு வயிற்றில் இதை வந்து குடிக்கணும். இதை ரெகுலராக வந்து ஒரு 7 நாளைக்கு சாப்பிட்டாலே போதும் நம்மளே. உடலில் இருக்க சூடு, உடலில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனையும் சரியாக, பெண்கள் ஆண்களுக்கு வெள்ளைப்படுதல், வெட்டை, இந்த மாதிரி பிரச்சனை வந்து உடனே உங்களுக்கு வந்து சரியாகும். இப்படி எத்தனை விதமான பிரச்சனைகள் வந்து சரியாகும். உடல் வந்து ஆரோக்கியம், உடல் ஹெல்த் கொடுக்கறது, எலும்புகளை வலுப்படுத்துவது, பித்தம், தலை சுத்தல், கவசம், இப்படி பலவிதமான நோயை வந்து குணப்படுத்தக்கூடியது. உடலில் இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரும். தலை சுத்தல், பித்தத்தை வந்து சரி செய்யும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்மை குறைபாடு, நரம்பு தளர்ச்சி பிரச்சனை, உடல் உறவு வச்சிருக்கும் போது நீண்ட நேரம் தாம்பத்திய வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் புஷ்குன்னு தண்ணி வெளியில் வந்துடுறது, அவங்களுக்கு வந்து ஒரு திருப்தியான ஒரு வாழ்க்கையை வந்து பயன்படுத்த முடியாமல் போகிறது, இப்படி பல பிரச்சனைகள் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து பல விதமான பிரச்சனைகள் வந்து ஈடுபடுறாங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து உடனடி தீர்வு கொடுக்குது. இந்த வெந்தயத்தை வந்து இப்படி சாப்பிடலாம். இதற்கு பிறகு வேறு எதை சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னா, 7 நாளைக்கு இப்படி சாப்பிட்டுட்டு மறு 7 நாளைக்கு எப்படி சாப்பிடணும்னா, இதே இளநீரை எடுத்து கரிஞ்சீரத்தை இதில் போட்டுறோம்னா, கரிஞ்சீரத்தை இதில் போட்டு சாப்பிட வேண்டியதான். இல்லைன்னா கரிஞ்சீரத்தை போடாமே நீங்கள் வந்து கரிஞ்சீரத்தை ஒரு ஸ்பூன் அளவுக்கு மெண்டு வாயில் மெண்டு திண்டுட்டு அதற்கு பிறகு இந்த இளநீரும் தண்ணியும் மிதமான இருக்க வலுக்கையும் வலிச்சு திங்கையில் உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.